வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 100 கோடி பிளான் ஓபிஎஸும் சசிகலாவும் சேர்ந்து நிறைய பேர் இழுக்க போகிறாங்க. இந்த தீர்ப்பு வந்ததுனால அது கொஞ்சம் பின்தங்கி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பக்கம் தென் மாவட்டத்தில் நிறைய பேர் வரப்போகிறாங்க. தென் மாவட்டத்துலேருந்து மாஸ்க் காட்டிட்டார் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு தெரியும், பல சமீபத்தில் நடந்த பூஜைக்கு கூட நிறைய காரில் போனாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, எல்லோரும் வரப்போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி பக்கம். ஓபிஎஸ் வந்து வழி இழந்துட்டார் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து நம்பிக்கை சொன்னார், டெல்லி வந்து நம்மளை கைவிடாது, இன்னொன்று சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதனால் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறது. அது வெளியில் வர தகவல்கள் நிறையா இதில் பார்க்குறீங்கன்னா அது ஒரு தகவல். இன்னொன்று, டெல்லியில் வந்து ஓபிஎஸ் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கேருந்து எடப்பாடி தரப்புலேருந்து ஏற்கனவே மினிஸ்டர் போய் ஒரு 2 அமைச்சர்களை பார்த்துட்டு வந்துட்டார். ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, ஒருத்தர் தான் பார்த்தார். இது இப்படியே ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஓபிஎஸ் பின்தங்கி விட்டார், எடப்பாடி முன்னேறி கொண்டிருக்கிறார், அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு பக்கம் சாயக்கூடிய நிறைய பேர் வந்து இன்றைக்கி இந்த தீர்ப்புனால் எடப்பாடிக்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு லாஜிக். ஆனால் அது அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை வந்து நிர்வாகிகளோ, ஏற்கனவே நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகள் வந்து ஓபிஎஸ் பக்கத்தில் இருந்து இல்லை ஓபிஎஸ்க்கு ஆதரவான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க எடப்பாடி பக்கம் மறுபடியும் வருவாங்களா, அதற்கான வேலைகள் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, இன்னொரு விஷயம் அதிர்ச்சியான விஷயம், எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு சொன்ன விஷயந்தான், எடப்பாடிக்கு அவர்கள்ட்ட வந்து தென் மாவட்டத்திலேருந்து ஆளுங்க வர்றதை விட முக்கியம் இருக்கிற தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை தக்க வைக்க முடியுமா. அங்கே இருக்க நிறையா ஒன்றியம் நகர செயலாளர்கள் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தேனியில் இருக்க உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த 4 பேர் வந்து அந்த தேனியில் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய இடத்துல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு ஜக்கையன்லேருந்து நிறைய பேர் உதவி பண்ணாங்க. அவர்களுக்கு சில வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதில் வந்து அதுலேயே இப்போ சலசலை போடிட்டு இருக்கு, ஏன்னா யாருக்கு முன்னுரிமை கொடுக்கறது அப்படிங்கிறதுல அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இதையெல்லாம் தாண்டி தென் மாவட்டத்தில் எடப்பாடி ஓபிஎஸ் இதை ரெண்டையும் தாண்டி தங்க தமிழ் செல்வன் அவர் ஒரு மூவ் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான மனநிலை அவ்வளவாக இல்லை, இதுதான் என் கிரவுண்ட் ரியாலிட்டி. சரி, இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் சரி முதல்ல இது முடிச்சிருவோம். இங்கே நம்ம கிடைக்கிற தகவல் என்னென்னா, தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எடப்பாடி பக்கம் போவாங்க, அதையும் தாண்டி நிறைய பேர் திமுகவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு எல்லாமே விஷயம்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சரோ இங்கே இருக்கிற முக்கியமான அவங்க முக்கியமான யாருன்னு தெரியும், அவர்களெல்லாம் இன்னும் ஒப்புதல் மட்டும்தான் தரலை, மற்றபடி எல்லா விஷயமும் போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவை தருவதை விட நடுநிலையாக இருங்க, இல்லைன்னா இந்த பக்கம் வந்துடுங்க அப்படின்னு சில பேர் வந்து ஒரு வாய்மொழி உத்தரவு கூட போட்டுறதா சொல்கிறாங்க. தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தெரியும், கம்பம் செல்வேந்திரன் அப்படின்னு ஒரு வலுவானவர் இருக்கார். அதையும் தாண்டி மதுரை இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்து விட்டார் அப்படிங்கிற கோபம் எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாத்துக்குனா பெருமானவர்கள் இருக்குது. அந்த கோபம் எடப்பாடி பக்கம் போனால் ஒருவேளை ரெட்டலையெல்லாம் கிடைச்சா நம்ம தப்பிச்சுக்கலாம், ஆனால் ரெட்டலை கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவர்களுக்கும் இன்றைக்கி வந்து தென் மாவட்டத்தில் பேசினீங்கன்னா அவர்களுக்கும் அரசியல் தெரியும். ஓபிஎஸ்ஐ நம்பி போகிறோம், எதுக்காக ஓபிஎஸ் வந்து நாளைக்கு வாழ்வு கொடுத்துருவார் அப்படிங்கிறதா. அதையும் தாண்டி ஓபிஎஸ் பக்கத்தில் இன்றைக்கி வந்து பாஜக இருக்குது, சரியோ தவறோ தேர்தல் ஆணையத்தில் இது பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பாங்க, அதனால் ஓபிஎஸ்க்கு இன்னும் பலம் குறையவில்லை. அந்த ஓபிஎஸ் டெல்லி சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இப்போ பெரிய மேஜிக்காக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர்கிட்ட முக்கியமானவர்கள்லாம் பேசும்போது அந்த ஒரு இடத்த தான் எடப்பாடி பழனிசாமி எப்படி கார்னர் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா சசிகலா வேறு, ஓபிஎஸ் வேறு, ஓபிஎஸ் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆயிடுவார், அது வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய பலம். இன்னொன்று, இப்போ தங்க தமிழ் செல்வன் அவர்களுடைய ஆதரவாளர்கிட்ட ஒரு விஷயந்தான், அவர்களுக்கு ஓபிஎஸ்ஸையும் பிடிக்கல எடப்பாடியும் பிடிக்கல, ஆனாலும் ஒரு பெரிய மூவ் நடந்துகிட்ருக்குது. தென் மண்டலத்திலேருந்து அவ்வளவு எளிதாக எடப்பாடி பக்கம் யாரும் போயிட மாட்டாங்க அப்படின் தான் நம்மளுடைய ரிப்போர்ட்.
அதாவது ஓபிஎஸ் பக்கம் போகிறாங்கன்னு சொல்லி எடப்பாடி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பில்லை, அதற்கான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா திமுக அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு விஷயந்தான், எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ரெண்டு பேரும் இப்படி இருந்தால் தான் திமுகவுக்கு நல்லது, பாஜகவுக்கும் நல்லது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, திமுக ஏற்கனவே கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. ஏன் அதுக்கு அதை உறுதிப்படுத்துகிறோம்னா, இங்கே நடந்த பொதுக்குழு கூட, எடப்பாடி பழனிசாமி நடத்தின பொதுக்குழுவில் கூட எங்களால் பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. என்ன பண்ணுமோ அது பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம் அரசாங்கத்தை எதிர்த்து சிவி சண்முகத்திலேருந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதுக்கு காரணம் அந்த அன்றைக்கி நடந்த ஆஃபீஸில் நடந்த கலவரம். அது திமுக நினச்சா கட்டுப்படுத்த பண்ணியிருக்க முடியும்னு ஒரு தரப்பினர்ல, பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ஒரு தரப்பினர். இன்னொரு பார்வை, எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி பொதுக்குழு நடத்துறதுக்கு திமுக துணை புரிஞ்சதோ அதே போல் ஓபிஎஸ்க்கும் அந்த ஆஃபீஸில் போய் உள்ளே இருக்கிறதுக்கு துணை புரிஞ்சது அப்படிங்கிறாங்க. இது ரெண்டு பேருக்கும் சமமாதம் அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் திமுகவில் வைக்கிறாங்க. ஆனாலும் ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கை ஊங்கிறத டெல்லி எப்படி விரும்பலையோ அதே மாதிரி திமுக விரும்பல. ஏதோ நம்ம அழுத்தமாக சொல்கிறோம்னா, திமுகவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஐ பெரியசாமி அவர்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்குது, அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து அந்த தொகுதியில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், தூத்துக்குடியில் என்ன நிலவரம் இன்றைக்கி, அவ்வளவு எளிதாக வந்து யாரும் எடப்பாடி பக்கம் புதுசாலாம் போய் மொத்தமாக சேர போகிறாங்க அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, அதற்கு வந்து பண்ணுறதுக்கான வேலைகள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. திருநெல்வேலி தமிழ்ச்செல்வியிலேருந்து கண்ணகின்னு ஒருத்தர் வந்தாங்க, அவங்கள்லேருந்து இப்போ திண்டுக்கல்லேருந்து மொத்தமாக ஒரு 100 பேர் வந்தாங்கல்ல, இது இவங்க எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஓபிஎஸ் தரப்புலேருந்து ஆட்கள் வந்தால் நல்லது, அவங்களை எப்படியாவது இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டில் எடப்பாடி பண்ணிகிட்ருக்காரு. எடப்பாடிக்கு பெரிய சிக்கல் கொடுக்கறது இன்றைக்கி ஓபிஎஸ் இல்லை, திமுக தான். அது வெளிப்படையாக இப்போ எடப்பாடியால் சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் பாஜகவும் ஓபிஎஸோட குட் புக்கில் இருக்குது. பாஜக வந்து இந்த விஷயத்தெல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா பாஜக நினைத்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு தங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு பிஜேபி வந்து நேரடியாக சொல்ல வேணாம், சில விஷயங்களை அவங்க பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஓபிஎஸ் வழி இழந்துடுவார். இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி லெட்டர் கொடுத்துருக்காரு, அங்கே வந்து பிர்லாட்ட லெட்டர் கொடுத்துருக்காரு. ஆனாலும் அதற்கு அடுத்த நாளே அந்த அலுவலாய்வு குழு கூடிச்சில்ல, டெல்லி நிலைக்குழு, அந்த குழுவில் ஓபிஎஸ் பையன் இருக்கார். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி கூட சட்ட அமைச்சர்லேருந்து 2 அமைச்சரை சந்திக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று நமக்கு தெரியும், இல்லை எடப்பாடி அவர்களுக்கே தெரியுது, இது வந்து ஓபிஎஸ்ஸை இன்னும் அவர்கள் கைவிடவில்லை. ஏன் நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுகவும் மேலே இருக்க பாஜகவும் ஓபிஎஸ் வந்து ரெண்டு பேர்ட்டையும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக தான் இருக்கார். அதனால தான் சில விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து சாதகமாக தான் நடந்துகிட்ருக்கு. சட்ட ரீதியான பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ் வந்து வலுவான பாயிண்ட்டை வைக்கலை, எடப்பாடி பழனிசாமி வலுவான பாயிண்ட்டை வச்சுட்டாரு, எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக ஜெயிக்க போதியார் இதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்தது, இவருக்கு வந்தது, அவங்களுக்கு வந்தது, இவங்களுக்கு வந்தது, கடைசியாக என்ன நடக்கும், தேர்தல் ஆணையம் தான் முடிவு சொல்லணும். ஏன்னா வந்து கோர்ட் வந்து பொதுக்குழு நடத்திக்கலாம் எல்லாம் சொல்லலாம், ஆனாலும் தேர்தல் ஆணையத்தில் போய் யாருக்கு அதிகாரம், யார் சொன்னால் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். உத்தரப்பிரதேசில் என்ன நடந்தது, இங்கே வந்து ஜார்ஜ் அணி பிரியும் போது ரெண்டையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சது, அதுக்கப்புறம் எப்படி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருநாவுக்கரசு ஜெயலலிதா கேஸில் என்ன நடந்தது, இப்போ உத்தவ் தாக்கரே பிரச்சனை இன்னும் போயிட்டுருந்து, இன்னும் முடிவே இல்லை, இந்த ஒரு விஷயந்தான் கையில் எடுப்பாங்க. ஏன்னா முன்னுதாரணம் இருக்கிறது, இப்போ உத்தவ் தாக்கரே வந்து சிவசேனா இல்லை அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே சொல்கிறார். இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் இருந்தாலும் இன்னமும் தேர்தல் ஆணையம் தெளிவான ஒரு முடிவை அறிவிக்கவே இல்லை. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து தென் மாவட்டத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த உசிலம்பட்டியிலேருந்து ஐயப்பன் அவர்கள் போனார்ல, அந்த உசிலம்பட்டி தொகுதியிலேயே பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, அவர்கள்லாம் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிற மாதிரி இருந்தது. இன்னொன்று அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம், ஏன்னா இப்போ அவங்க வந்து உங்களுக்கு தொகுதியில் வந்து நீங்கள் வந்து நிறைய நீங்கள் பேசும்போது, இப்போ உசிலம்பட்டியிலேயோ இல்லை ஒரத்தநாட்டிலேயோ நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் பேசி பாருங்களேன், ஓபிஎஸ்க்கு ஆதரவு இல்லை, எடப்பாடிக்கு ஆதரவு இருக்குது. ஆனாலும் எடப்பாடி ஒற்றை தலைமையாக வெகுஜன மக்களால் ஈர்க்கக்கூடிய தலைவராக உருவாகிடுவாரா அப்படிங்கிற சந்தேகம் அங்கே இருக்கும். ஏன்னா கேடர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இனம் ஜாதி அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கலாம், அதுக்காக வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து ஓபிஎஸ்லாம் ஆதரிக்க மாட்டாங்க, அது நமக்கு தெரியுது. அவர்கள் ஒரே விஷயம் தான் யோசிக்கிறாங்க, டிடிவி தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா
அது ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய பலமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கணும்னா உங்களுக்கு ரெட்டலையும் கொடியும் வேணும். ரெட்டலையும் கொடியும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்களை எதிர்கொள்றது மிக மிக கடினம். ரெட்டலையும் கொடியும் எப்படி பிஜேபி கொடுக்கும்? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பிஜேபி கொடுத்துருவோன்ட்டு. சசி அப்படின்னா சசிகலா தான் அன்றைக்கி இருந்தாங்களே, அவங்கள்ட்டே கொடுத்தாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ண தயாராக இருக்காங்களே, அவங்களோடய போயிடுவாங்களே. ஒற்றை தலைமையாக யாரும் உருவாகிடக்கூடாதுனால பாஜகவோட எண்ணம் இன்னும் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓட்டுக்களில் வலதுசாரி பிஜேபிக்கு வந்து கணிசமான ஓட்டு போகுது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அந்த ஓட்டுக்கள்லாம் அதிமுகவில் இருந்த ஓட்டுக்கள், அவங்கெல்லாம் அந்த இந்த சித்தாந்தத்தில் உள்ளவங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மாட்டாங்க இன்றைக்கி கூட. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி கூட பேரே வேணாம், ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு வந்து இங்கேருந்து சில பேர் ஐடியா சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஐடியா சொல்கிற எல்லாமே ஒருத்தர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு சரியோ தவிர ஓபிஎஸ் வந்து குட் புக்கில் இருக்காங்க, இங்கேருந்து போகிற ரிப்போர்ட் அந்த மாதிரி தான் போகுது. எல்லாத்தையும் தாண்டி தங்கத்தமிழ் செல்வன் ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே முக்கியமானவங்கள்லாம் சில மூக்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மூவோடைய விளைவு இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும். சரி இதுதான் இங்கே அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு ஏற்கனவே கேஸ் கீஸ்லாம் போயிடுது, அங்கே கூட பெருசாக வந்து இப்போ ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம்னா, இப்போ நீங்கள் வந்து கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் ரெட்டலை சின்ன வாங்கி கொடியை வாங்கி அதற்கப்புறம் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப நாள் பிடிக்கும். அதுவரை கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ட்ட நீங்களே பேசும்போது அவங்க இருக்கிறது எல்லாமே வேலுமணி அப்படிங்கிறது, சரி கட்சி வந்து இருக்குது அப்படின்னு. இதை வந்து பிஜேபி சில விஷயங்கள் அங்கேயும் முன்னெடுக்கிறாங்க, அங்கேயும் செந்தில் பாலாஜி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் எடப்பாடி வந்து நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் நமக்கு கிடைக்கிற தகவல் எடப்பாடி வந்து அவ்வளவு எளிதாக வந்து ஸ்கோர்லாம் பண்ணிட முடியாது. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் கொஞ்சம் உற்சாகமாக தான் இருந்தாங்க, ஆனால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவுமே அவருக்கெல்லாம் ஃபேவராக இல்லை. வரக்கூடிய நாட்கள் ஒரு எப்படி எடப்பாடி பழனிசாமி ஜெயித்தாலும் கடைசி முடிவு பாஜக தான் மொழி பண்ணி நம்ம இதாக சொல்லிகிட்ருக்கோம். காலம் தான் எல்லாத்துக்கும் உண்மை என்னன்னு தெரிய வரும். காலம் கண்டிப்பாக சொல்லும். நாங்கள் திடமான அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய அதிசயம் நடந்து அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபி எதிர்ப்பாருன்னு நம்மளால் சொல்ல முடியல. பிஜேபியை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி நிற்க முடியும். இல்லை இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டன் வந்து ஓபிஎஸ் இல்லை, அங்கே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்க மிக மிக முக்கியமானவர்கள். ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஓபிஎஸ் எந்த அளவுக்கு பிடிக்கலையோ அந்த அளவுக்கு எடப்பாடியும் பிடிக்காது. இது வந்து நம்ம நிறைய பேர்ட்ட நீங்கள் அந்த இந்த ஊரில் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. திண்டுக்கல்லில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குது, தூத்துக்குடியில் என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத, விருதுநகரில் என்ன நடந்துகிட்ருக்குது, ஏன் வந்து விருதுநகரில் வந்து ஒரு ஊசலாட்டத்திலே இருக்காங்க, ரெண்டு மூணு பேர் இந்த பக்கம் வந்திருக்காங்க, இன்னும் அவங்கள கட்சி விட்டு வேறு நீக்கலை, இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில் ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பலம் பெற்று விட்டார், 100 கோடி பிளானை வந்து சசிகலா நிறுத்தி விட்டார்லாம் சொல்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற தகவல் தான் அவ்வளவு எளிதாக எடப்பாடியால் முன்னேற முடியாது. இன்னைக்கும் நேற்றும் நடந்த சம்பவங்கள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவராக இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.